Hi friends, இன்னைக்கு நம்ம கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் உளுந்து மாவு 2 கப் அளவுக்கு அரைச்சி வச்சிருக்கேன். இது இட்லியாக்கி ஆட்டும் போது நான் 2 கப் எடுத்துக்கிட்டேன். அது கூட நம்ம 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சுகரு, கொஞ்சமா தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்குங்க. இப்போ இதையெல்லாம் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இது கூட ஒரு நல்ல காஞ்ச 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு மாவு தண்ணியாக இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை 2 பகுதியாக பிரிச்சுட்டு சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் தடிமனாக தேய்ச்சி நம்ம விரும்பின ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த மூடியை வச்சு கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற ஷேப் நீங்கள் எப்படி ஒன்றாலும் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு வானலில் எண்ணெய் காயிட்டோன்னு அதில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வானலில் எண்ணெய் காயுது, இதில் போட்டு நம்ம வேக வச்சு பொறிச்சு எடுத்துடலாம். இது இப்போ வெந்து வந்துட்டு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ நமக்கு இந்த பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவு பிசையும் போது கொஞ்சம் நல்லா பிசைங்க, கெட்டியாக இருந்ததுன்னா ஏதாவது வெடிக்கும். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு. நான் இன்னும் மீதி இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி பிஸ்கெட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ நமக்கு பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், மாங்காத்தூள் வந்து 1/2 ஸ்பூனுக்கு, இது சாட் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கலந்துடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு டேஸ்டான பிஸ்கெட்டாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செய்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குட் கிரியேட்டிஸ்டில் செமையான ஒரு பிஸ்கெட்டு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செய்து பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.